அனைவருக்கும் வணக்கம். நேற்று சென்னையில் பறையர் அமைப்புகள் அடங்கிய ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் பல்வேறு தீர்மானங்களை பேசி முடிவெடுத்துள்ளனர். இது குறித்து செய்தியாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த கூட்டம் எதற்கு ஆரம்பிக்கப்பட்டது என்பது குறித்தும் பேசியிருக்காங்க. அப்படி என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி இந்த பதிவில் பார்ப்போம். தமிழகத்தில் திராவிட மாடல் என்கிற பெயரில் திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஏன் முதல்வர் வரைக்கும் பழங்குடி மற்றும் பட்டியல் பிரிவு மக்களை தொடர்ந்து தாழ்த்தி பேசி தங்களுடைய திராவிட மாடல் என்பதை ப்ரொமோட் செய்து வர்றாங்க. அதிலையும் குறிப்பாக பறையர்குடியினை தாழ்த்தப்பட்டவர் தலித்னு சொல்லி இழிவுபடுத்துவதையே வேலையாகவே வச்சிருக்காங்க. அக்குடி சார்ந்த தலைவர்கள் அயோத்திதாசர், இரட்டைமலை சீனிவாசன், எம் சி ராஜா, சுவாமி சகஜானந்தர் என பலரின் வரலாற்றையும் மறைத்தும் திரித்தும் பேசி வருகின்றனர். அதற்கு அவங்க தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியது எதற்கெடுத்தாலும் இந்த குடியின் வளர்ச்சிக்கு இந்த குடி இன்னைக்கு முன்னேறியிருக்காங்க அப்படின்னா அதற்கு பெரியார் தான் காரணம் என்ற ஒரு போலியான ஒரு பிரச்சாரம் செய்து இந்த குடியை சார்ந்த தலைவர்களான அயோத்திதாசர், இரட்டைமலை சீனிவாசன், எம் சி ராஜா போன்றவரை மறைத்து பேசி வராங்க. இனி பொதுவெளியில் திராவிட ஆட்சியாளர்கள் பறையர்குடி குறித்து இழிவுபடுத்தும் விதமாக பேசக்கூடாது, அவர்களின் முன்னோர்களின் வரலாற்றை மறைக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கை வைத்ததோடு இந்த திராவிட மாடல் என்பதை எதிர்க்க திராவிட எதிர்ப்பு கூட்டமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கியுள்ளோம். இதில் பல பறையர் இயக்கங்கள் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பா இந்த திராவிட எதிர்ப்பு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத அந்த செய்தியாளர் சந்திப்புல நேற்றைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த திராவிட எதிர்ப்பு கூட்டமைப்பு என்பதனை சிறு சிறு பறையர் இயக்கங்கள் இணைந்து ஒன்றிணைந்து உருவாக்கியிருக்காங்க. இதனை மக்களான நீங்கள் எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.